ஹலோ கிளாஸஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நவீன். இன்றைக்கி நம்ம கிளாஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா, TH12க்கு பேர்பரின் கிக்கர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை வச்சு எப்படி ஈஸியாக 3 ஸ்டார் போடுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ட்ரூப்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 20 பேர்பரின் கிக்கர்ஸ் யூஸ் பண்ணுறோம், 2 சூப்பர் வால் பிரேக்கரு, அப்புறம் 3 ஹீரோஸ் யூஸ் பண்ணுறோம், ஃப்ளேம் ஃபிங்கர் யூஸ் பண்ணுறோம், ஃப்ளேம் ஃபிங்கருக்குள்ளே ஹாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸ்பெல்ஸை பொறுத்த வரைக்கும் 3 ரேஜ் ஸ்பெல் யூஸ் பண்ணுறோம், 2 ஹீலிங் ஸ்பெல் யூஸ் பண்ணுறோம். ஸோ சிசிக்குள்ளே ஒரு ஃப்ரீஸு, அப்புறம் ஒரு பாய்சன். இந்த அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஃப்ளேம் ஃபிங்கரை ஒரு பக்கம் கம்பார்ட்மெண்ட்டை கிளியர் பண்ணுறதுக்காக இறக்கி விட்டு, அனதர் கம்பார்ட்மெண்ட்டை ஃபுல்லாக நம்ம கிக்கர்ஸை வச்சு ஆரம்பிக்கும். பின்னாடியே பேக்கப்காக என்னோடய ஹீரோஸ் எல்லாத்தையும் இறக்கி விட்டேன். ஸ்பெல்ஸ் எல்லாத்தையும் எப்போ யூஸ் பண்ணோன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஃபென்ஸை பேஸ் பண்ணி நம்ம பேர்பரின் கிக்கர்ஸ் இறக்குற மாதிரி இருக்கும். ரெகுலர் டிஃபென்ஸுக்கு எல்லாமே ஒரு ஒரு கிக்கர் போகும். இந்த இன்ஃபோரோ டவர், எக்ஸ்போ கம்பார்ட்மெண்ட்டு, ஈகிள் அட்லரி, டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட், இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா 1-2 இறக்கி விடுற மாதிரி இருக்கும். நம்ம எடுத்தோடனே டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட்டை கிளியர் பண்ணுறதுக்காக எடுத்தோடனே ஒரு ரேஞ்சை போட்டு கிரானட் நெபிலிட்டியை ட்ரிகர் பண்ணிட்டாச்சு. ஸோ டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட்டு ஈஸியாக கிளியர் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஹீலிங் ஸ்பெல் இப்போ தான் யூஸ் பண்ணுறோம். ரேஸ் ஸ்பெல்லை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம 2 ரேஸ் ஸ்பெல் யூஸ் பண்ணிட்டோம். ஒரே ஒரு ரேஸ் ஸ்பெல் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. பில்டிங்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 70% கிட்டே கிளியர் ஆச்சு. இன்னும் ஃப்ளேம் ஃபிங்கர் ஓப்பனே ஆகலைங்க. ஓப்பன் ஆகிறதுக்குள்ளேயே பேச நம்ம ஆல்மோஸ்ட் கிளியர் பண்ணியாச்சு. இன்னும் அட்டாக் பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா, கடைசியாக குயினோட எபிலிட்டி அதையும் ரிசர்வ் பண்ணிவிட்டு இன்டர் இருக்கிற மிச்சம் இருக்கிற கொஞ்சம் நஞ்சு ஸ்பெல்ஸ் தட்டி விட்டாச்சு. தட்டி விட்டுட்டு பார்க்கும்போது பேஸில் எல்லாம் கிளியர். இன்னும் கிக்கர்ஸ் எக்கச்சக்கமாக அவைலபிளாக இருக்காங்க. என்னோடய ஃப்ளேம் ஃபிங்கர் அதோடய வேலையை பக்காவாக முடிச்சுட்டு அந்த மல்டி டார்கெட் இன்ஃபோனோ கடைசியாக இருந்தது, அதையும் போட்டு தள்ளிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்குது? எக்கச்சக்கமான கிக்கர்ஸ் அவைலபிளாக இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஒரே ஒரு அர்ச்சர் டவர் இருக்குது, அப்புறம் ஒரே ஒரு பாம் டவர் இருக்குது. என்னோடய ஃப்ளேம் ஃபிங்கர் அது இன்னமும் உடையலை. பேஸ் 94% கிளியர் ஆகிடுச்சு. இன்னமும் ஃப்ளேம் ஃபிங்கர் ஓப்பன் ஆகாமல் இருக்குது. ஃப்ளேம் ஃபிங்கர் ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே ஒரு TH12 பேஸை அடித்து காலி பண்ணியிருக்கோம். ஃப்ளேம் ஃபிங்கரே அடித்து காலி பண்ணிடுச்சுங்க. மிச்சம் இருக்கிறது ஸ்டோரேஜ் மட்டும்தான். அதையும் உள்ள இருக்க ஹாக்ஸ் வந்து அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் ஓப்பன் ஆகவே போகுது ஃப்ளேம் ஃபிங்கர். ஓகே, ஒரு வழியாக TH12 மேக்ஸ் பேஸை பேர்பரின் கிக்கர் வச்சு அடித்து காலி பண்ணியாச்சு. ஸோ ஒரு பேஸோட நிப்பாட்ட போகிறது இல்லை, இது போதாதுன்னு இன்னும் 2 பேஸ் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததான் நம்ம TH12 அட்டாக் பண்ண போகிற பேஸ் வந்து இந்த பேஸ் தான். இதுவும் TH12 ஒரு ஃபுல் மேக்ஸ் பேஸு. இந்த பேஸுக்கு நம்ம பிளான் பண்ண போகிறது, பேஸோட டாப்பில் ஐகிரட்ல இருக்குது, பேஸோட பாட்டமில் டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட்டுக்கு என்னோடய ஃப்ளேம் ஃபிங்கர் இறக்கி விட்டு அடிச்சு காலி பண்ண போகிறேன். நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, கிக்கர் எவ்வளோ பெரிய தொலைவில் உள்ள டிஃபென்ஸையும் அழகாக அடித்து காலி பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காக இன்ஃபரண்ட் டவர் ரெண்டுமே ஒரு பெரிய பாக்ஸ்குள்ளே இருக்கும். அந்த பாக்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக 2 கிக்கர் இறக்கி விட்டு பேஸோட பாட்டமில் என்னோடய ஃப்ளேம் ஃபிங்கர் இறக்கி விட்டு, பேஸோட டாப்லேயும் என்னோடய கிக்கரை வச்சு ஃபனலிங்கை கிரியேட் பண்ணிவிட்டு, உள்ளே இருக்க ஈகிளட் ஏரியா காலி பண்ணுறதுக்கான பிளானிங்கை நான் போட்டுட்ருக்கேன். ஸோ கிக்கரை வச்சு ஆல்மோஸ்ட் ஸ்டைல் இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு, அடுத்து ஹீரோஸை இறக்கி விட்டு, ஹீரோஸ்க்கு பேக்கப்பாக மிச்சம் இருக்கிற 10 கிக்கர்ஸ் இறக்கி விட்டு இந்த பேஸை அடித்து காலி பண்ண போகிறோம். ஸோ பேஸோட சென்டரில் எதுவும் இருக்காது, ஈகிளட்ல டேரெக்டாக அப்ரோச் பண்ணிடலாம்னு எதிர்பார்த்தேன், பட் அது அங்கே நடக்கலை. ஏன்னா பக்கத்தில் வந்து ஹிட்டன் டெஸ்ட் லாஸ் தான். நான் டேரெக்டாக ஈகிளை போஸ்ட் பண்ணி தள்ளிடலான்னு பார்த்தேன், முடியலை. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த செட் ஆஃப் கிக்கர்ஸை இறக்கி விட்டு ஈகிளட்ல போட்டு தள்ளுறதுல நம்ம வேலையில் அடங்கியாச்சு. ஸோ சைடில் இருக்கிற 1-2 டிஃபென்ஸையும் அப்படியே நம்மளால் கிக்கரை வச்சு காலி பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுனால குயினோட எபிலிட்டி கடைசியாக ட்ரிகர் பண்ணி விட்டு பார்த்தா, பேஸோட சென்டரில் எல்லாருக்கு பேஸை சுற்றி எதையுமே காணும், மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. ஸ்பெல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம எதையுமே யூஸ் பண்ணல. மொத்தம் 68% கிட்டே கிளியர் பண்ணிட்டோம். ஸோ மிச்சம் இருக்கிற கிக்கர்ஸையும் இந்த டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட்டுக்காக இறக்கி விட்றேன். ஏன்னா டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட்டை கிக்கரை பாலை வச்சு அடித்து ஒரேடாக உடச்சிட்டானா எனக்கு வேலை மிச்சம். இல்லைனாக்கா ஸ்பெல்ஸ் எல்லாம் போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்பெல்ஸே இல்லாமல் இந்த பேஸை முடிச்சிடலான்னு பிளான் பண்ணேன், பட் கிரானோட எபிலிட்டி இருக்குங்க, எபிலிட்டி வச்சு முடிக்கணும்னு சார் முடிச்சிருக்கலாம். ஸோ சீக்கிரம் முடிக்கணும், நம்ம எதுக்கு அதெல்லாம் ஸ்வாக் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகணும்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஸ்பெல்லையும் சும்மா வேஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி போட்டு விட்டாச்சு. ஸோ இருக்கிற எல்லா ஸ்பெல்லையும் சைடு கம்பார்ட்மெண்ட்டை கிளியர் பண்ணிவிட்டு, என்ன டிஃபென்ஸ் அடிக்கிறது இந்த ஸ்பெல்லாம் யூஸ் பண்ணோன்னா, 2 விசாட்டவர், ஒரே ஒரு எக்ஸ்போ கம்பார்ட்மெண்ட், இது அடிக்கிறதுக்காக மட்டும் ஸ்பெல்ஸ் 5 ஸ்பெல் யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணாமலே முடிச்சிருக்கலாம், ஸ்வாக்ட் அட்டாக்ஸ் அடிச்சுன்னு போட்டிருக்கலாம், பட் பரவாயில்ல, நம்ம TH12 அடித்து கிளியர் பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. இந்த பேஸை எவ்வளோக்கு எவ்வளோ கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி கந்தரகோலமாக்கி இந்த பேஸை காலி பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு செதைச்சிட்டோம் இந்த பேஸை, இந்த அளவுக்கு செதைக்க முடியாது. ஸோ பட் ஸ்பெல்ஸே இல்லாமல் இந்த அளவுக்கு செதைச்சு இந்த பேஸை முடித்து காலி பண்ணிட்டோம். ஸோ இதோட முடிக்க போகிறோமான்னு கேட்டிங்கன்னா, கிடையாது, இன்னும் ஒரு பேஸும் இருக்குது. இதுவும் ஒரு TH12 ஒரு ஃபுல் மேக்ஸ் பேஸ் தான். இதுக்கு நம்ம ஆல்ரெடி போட்டோம் பற்றியா 2 பிளான், அதே தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இந்த தடவை ஈகிள் ஹெட்லரையும் நம்ம கிக்கரை வச்சு கிளியர் பண்ண போகிறது கிடையாது, டவுன் ஹாலையும் கிளியர் பண்ண போகிறது கிடையாது.
ஒரு சைடு எந்த பக்கம் என்னோட ஃப்ளேம் ஃபிங்கரை இறக்கி விட்டால் டேமேஜ் கம்மியாக இருக்குமோ அந்த பக்கம் இறக்கி விட்டு நான் கிளியர் பண்ண போகிறேன். ஸோ அடுத்த சைடு கம்பார்ட்மெண்ட்டு நீ எந்த சைடு இறக்கி விட்டாலும் உங்களோட ஃப்ளேம் ஃபிங்கர் அடிவாங்க தான் போகுது. என்ன ரீசன் அப்படின்னா, எக்ஸ்போ கம்பார்ட்மெண்ட்டு எங்கே இறக்கி விட்டாலும் அடிக்கிற அளவுக்கு பக்காவான ஒரு எய்மில் தான் இருக்குது. ஸோ அடுத்தது பரவாயில்ல, அட்லீஸ்ட் அந்த எக்ஸ்போ கம்பார்ட்மெண்ட்டை கிளியர் பண்ணலாமேன்னு சொல்லி கிக்கர் இறக்கி விட்டால் நான் இறக்கிக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு ஒரு டிஃபென்ஸாக முளைச்சிக்கிட்டே தான் இருக்குது. பட் கடைசி வரைக்கும் அந்த எக்ஸ்போ கம்பார்ட்மெண்ட்டை கிளியர் பண்ண மாதிரி தரல. பட் பரவாயில்ல, என்னோடய முயற்சி கைவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிக்கர் இறக்கி விட்டு பின்னாடி கிங்கை இறக்கி விடலாமா இல்லை ஃப்ளேம் ஃபிங்கர் இறக்கி விடலாமான்னு சொல்லி ஒரு ஐடியா. ஸோ இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ளேம் ஃபிங்கரை பேஸோட பாட்டம் வேல்யூ கம்மியாக வந்தாலும் பரவாயில்லனு சொல்லி இறக்கி விட்டு பேஸோட 9:00 என்னோடய கிங்கை இறக்கி விட்டு பின்னாடியே கிக்கர்ஸை மறுபடியும் இறக்கி விட்றேன். இறக்கி விட்டு அந்த எக்ஸ்போ கம்பார்ட்மெண்ட்டையும் அந்த இன்ஃபர்னோ கம்பார்ட்மெண்ட்டையும் போட்டு தள்ளுறதுக்கான ஒரு பிளான். அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேறிடுச்சு, கிளியர் பண்ணியாச்சு. அடுத்தது மேலே கிங்கோட எபிலிட்டி, கிங்கோட எபிலிட்டி ட்ரிகர் பண்ணிவிட்டு பின்னாடியே குயின் இறக்கி விட்டுட்டோம். குயின் இறக்கி விட்டால் என்ன பண்ணுறது, கிராண்ட்னு இறக்கி விட்டு தான் ஆகணும். ஸோ அதுக்கு முன்னாடி வாழை ஒன்று ஓப்பன் பண்ணிடலாம்னு சொல்லி வாழ் ட்ரேக்கரை வச்சு விட்டுட்டு 11 கிக்கர்ஸ் அவைலபிளாக இருக்காங்க. ஸோ கிக்கர்ஸுக்கு பாதுகாப்பாக இறக்கிறதா இல்லை குயினுக்கு பாதுகாப்பாக இறக்கிறதான்னு பார்த்தா, இதுக்கப்புறம் நம்ம கிராண்டுடன் இறக்கி விட்டால் உள்ளே போக மாட்டோம், அதுக்காக ஸ்பெல்ஸை யூஸ் பண்ணி டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட்டை போட்டு தள்ளுறதுக்கான பிளான். கண்டினியூஸாக ஈகிளுக்கு ஒரு ஃப்ரீஸு, டவுன் ஹாலுக்கு ஒரு ஃப்ரீஸை போட்டு ஒரு ரேஜையும் ஒரு ஹீலிங்கும் அடித்தோம், டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட்டு கிளியர். ஸோ பேஸோட பாட்டமில் அவ்வளோதான், ஃப்ளேம் ஃபிங்கருக்கு ஜோலி முடிஞ்சு போச்சு. அந்த ஒரே ஒரு இன்ஃபோர்னோ டவர் அதை போட்டு தள்ளுறதுக்காக அடுத்து ஒரு ரெண்டு கிக்கர் இறக்கி விட்டோம், அதை கிளியர் பண்ணிட்டாங்க. எக்ஸ்போ கம்பார்ட்மெண்ட்டை கிளியர் பண்ணிட்டாங்க. இவங்க ஹாக்ஸ் என்ன பண்ணுவாங்க, பேஸோட சென்டரில் இருக்கிற விசார்ட் டவரையும் அப்ரோச் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஈகிளட்லேருந்து டார்கெட் ஆகிடுச்சு. ஈகிளட்லேருந்து போட்டு தள்ளுறதுக்காக ஒரே ரெண்டே ரெண்டு ஹிக்கரை இறக்கி விட்டுட்டு கிரானோட நெபிலிட்டியை ஹோல்ட் பண்ணுறோம். ஹோல்ட் பண்ணிவிட்டு யாருக்கு யூஸ் பண்ணோம், ரெண்டே ரெண்டு கிக்கருக்கு அதை யூஸ் பண்ணோம். ஸோ ஃபைனலாக ஹாக்ஸ் தாங்க அந்த பேஸை முடிக்க போகுதுன்னு பார்த்துட்டே இருந்தால் அங்கங்கே கும்பல் கும்பலாக நம்மளோட கிக்கர்ஸ் வந்தாங்க. ஸோ கிக்கர்ஸ் தான் அந்த பேஸை முடிச்சு வைக்கிறாங்க. ஏன்னா மல்டி டார்கெட்டிங் பண்ணோம், ஹாக்ஸை அப்படியே ரத்தத்தை உரிகிற மாதிரி உறிஞ்சி காலி பண்ணிடுச்சு. ஃபைனலி நம்மளோட கிக்கர்ஸ் இந்த பேஸை அடிச்சு காலி பண்ணி 3-0 போடுறாங்க. கிக்கரை பொறுத்த வரைக்கும் சூப்பராக அடிக்கிறாங்க. பட் எங்கே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். எந்த பக்கம் ஃபனலிங் பண்ணி எந்த பக்கம் அனுப்புகிறோம் அப்படிங்கிறது மேட்ரு. ஸோ இவங்க வாழ்க்குள்ளெல்லாம் போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா வேஸ்ட்டு, வாழ்க்குள்ளே மாட்டாத மாதிரி இவங்களை இறக்கி விட்டோம்னா பெஸ்ட்டாக அடிக்கிறாங்க. வாழ்க்குள்ளே போய் மாட்டினாங்கன்னா இவங்களை சோளை உரிச்சு உப்பு கண்டம் போட்டு காய வச்சிடுறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் அடிக்கிறாங்க வாழை. பாருங்கள், ஒரு கிளான் கேஸில் அடித்து முடிச்சுட்டு போயிட்டால் இன்ன வரைக்கும் அந்த வாழை உடைக்கிற ட்ரை பண்ணிகிட்ருக்கான், பாதி கூட வாழை உடைச்சி முடிக்கல. ஸோ ட்ராவல் பண்ணி போய் அடுத்த ஒரு ஸ்டோரேஜுமே அடித்து முடிச்சிட்டாங்க. மேபி வாழுக்கு இவங்களுக்கும் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். எது எங்கிட்ட போனால் நமக்கு என்ன, நமக்கு தேவை அந்த 3-star. 3-star ஒரு வழியாக போட்டாச்சு. TS-12 கம்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம 3 பேஸை அடித்து காலி பண்ணியாச்சு. ஓகே கிளாஸஸ், இன்றைக்கி வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் லீவ் பண்ணிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை. நாளைக்கு இன்னொரு டேயில் மீட் பண்ணலாம்.